ஐயா நீங்க டியூப் எல்லாம் கட் பண்ண சொல்லி எல்லாம் வீடியோல சொல்லிருந்தீங்க, அது பார்த்தா கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடும் அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரிலாம் பண்ண சக்சஸ் ஆகுமா? ஆகுங்கம்மா, ஆகும். அதாவது படத்தில் நீங்கள் கேட்குறது வந்து திரு கருணாஸ் அவர்களுடைய அஜித் அவர் அஜயாவுடைய படத்தில் ஆட்டோ கண்ணாடி திருப்பினா வண்டி ஓடுமா அந்த மாதிரி இருக்கா? சரி, அதாவது இது ஜோதிட ரீதியாக நீங்கள் பரிகாரத்துக்கு இதுதான் பரிகாரம்னு ஒன்று இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் பரிகாரம். இப்போ நேரம் சரியில்லையா, 7:30 சனியா, நேரம் திருநள்ளாறு போய் குளிங்க, அதுதான் பரிகாரம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய குருமாரை சந்தித்த பின்னாடி, கடைசியாக என்னுடைய குருவை சந்தித்த பின்னாடி தான் இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதான் சொல்கிறேன்ல, நான் படித்த விஷயங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. கடைசி குருநாதரை என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையை திசை திருப்பியவர். அதுக்காக முன்னாடி குருநாதர்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களாம் நான் இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. அந்த கலையை மாற்றி இப்படிலாம் செய்ய முடியும் அப்படின்னு சாதித்து காட்டிய குருநாதர். அப்போ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி 3ஆம் இடம் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது 4 காலபுருஷனுக்கு 3ஆம் இடங்கிறது காற்று வீடு. அதாவது மேஷம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி, ரிஷபம் நிலம் ராசி, மிதுனம் காற்று ராசி. அப்போ அந்த காற்றை எதில் அடைக்கிறோம்? ஒரு வாழ்வு ஒரு டியூப்பில் தான் அடைக்கிறோம், டியூப்பில் தான் அடைக்கிறோம். 3ஆம் இடம் தான் வாழ்வு. அந்த அதுக்கு நம்ம 3ஆம் இடம் தான் சைக்கிள், 3ஆம் இடம் தான் டூவீலர், 3ஆம் இடம் தான் கை, 3ஆம் இடம் தான் இயக்கம். அப்போ சைக்கிளில் வால் டியூப்னு ஒன்று இருக்கா? அந்த காற்றை கட்டி வைக்கிறது வால் டியூப்பு தானே? வால் டியூப் போட்டே அந்த காற்று வெளியே போயிருமா இல்லையா? ஸோ பாம்பு வந்து பார்த்திங்கன்னா டியூப் வடிவில் தான் இருக்கும். பாம்பு எப்படி இருக்கு? ஒரு டியூப் மாதிரி இருக்கா? அப்போது ஒரு ஜாதகத்தில் 4 கூடையவர் 3ல இருக்கார், அது கூட போய் கேது சம்மந்தப்படுது. சொத்தில் வழக்கு பிரச்சனை பஞ்சாயத்து முடியவே மாட்டேங்குது. 4ங்கிறது சொத்து, 3ங்கிறது டாக்குமெண்ட்டு, 3ங்கிறது எல்லை, 3ங்கிறது கையெழுத்து, 3ங்கிறது கை. அப்போ 4ங்கிறது சொத்து, 3ங்கிறது டாக்குமெண்ட்டு, 3ங்கிறது அளவுகோல். எல்லா பிரச்சனை வந்துடும் அவருக்கு. எல்லா பிரச்சனை வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனையே சால்வ் ஆக மாட்டேங்குது. சரி, ரெண்டு பக்கமும் லாயர் உட்காந்து காம்ப்ரமைஸ் பேச போகிறாங்க. அப்போ கேட்குறாரு, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு. நான் என்ன சொன்னேன், ஒரு மூல நட்சத்திரத்தை கூட கொண்டு போங்க, பிரச்சனை சால்வ்னு. மூல நட்சத்திரம் ஆளே கிடைக்கல சாமி, நான் என்ன பண்ணேன்? சரி, யாராவது ஒரு ஆள் மூல நட்சத்திரம் யாருமே இல்லையா? யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்லையே. சரி, பொதுவாக மூல நட்சத்திரத்தை கூட்டு போனால் எந்த காரியமும் நம்ம ஜெயிச்சிருவோம். ஏன்னா அது ஆஞ்சநேயருக்கு, ஆஞ்சநேயர் வந்து ராமனுக்கு அடியாள ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் மூலம். ஆனால் மூல நட்சத்திரம் தனித்து செயல்படக்கூடாது. தனித்து செல்வனுக்கு போனார், வாழில் தீ வச்சுவிட்டாங்களா இல்லையா? தீ வச்சுவிட்டாங்களா இல்லையா? மூல நட்சத்திரம் யாராவது அண்டி பழைக்கணும். ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு மூல நட்சத்திரத்தை கூட கொடுப்பாங்க, நம்ம பக்கம் எந்த பிரச்சனையும் வராது. எதிராளி சேம் சைடு கோல் போட்டுருவான். அந்த மூல நட்சத்திரத்தினுடைய வலிமை அதிகம். இந்த மூலம் வந்து கேதுவோட நட்சத்திரம். கேதுங்கிறது பாம்பு டியூப் மாதிரி இருக்கா? அது காத்திராசியில் இருக்கா? இது எல்லா இடத்துக்கும் இந்த சைக்கிள் டியூப் ஒத்து வராது. அது காத்திராசி 4 கூடையவர் 3ல நடபாத பிரச்சனை, வழக்கு நடக்குது. கேதுங்கிறது வழக்கு நடக்குது. அந்த அதுக்கு ரெண்டு பக்கமும் லாயர் உட்காந்து காம்ப்ரமைஸ் பேசுகிறக்கா உட்கார போகிறாங்க. அப்போ இப்போ ஒரு போகிறாரு, அந்த நேரம் மூல நட்சத்திரம் கிடைக்கல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அது காத்திராசி 4 கூடையர் 3ல. சரி, அப்போ காற்று அடைக்கிற வால்வு டியூப்பு, கேது டியூப்பு, சைக்கிள் டியூப்பை கட் பண்ணி போட்டு போங்க சார். அது ரொம்ப ஹார்டாக இருக்குமே சார், அவர் கேள்வி. அப்போ நான் சொல்கிறேன், வால் டியூப் வாங்கி 1 அடி நீள வச்சுக்கோங்க, பொடிப்படியாக கட் பண்ணி போட்டு போங்க. வால்வு டியூப் வாங்கி சைக்கிளில் வால் டியூப் இருக்கு இல்லையா, அதை பொடிப்படியாக கட் பண்ணிட்டு போங்க, பிரச்சனை முடிஞ்சிடும் சார். முடிஞ்சிருமா? கட் பண்ணிட்டு போங்க. கட் பண்ணிட்டு போகிறாரு, பஞ்சாயத்து முடிஞ்சு வச்சு சாயந்தரம் மெசேஜ் போகிறார், சார் சூப்பர் சார், என்ன சார் இது, நான் இன்றைக்கி இன்னும் 2-3 வருஷம் இழுத்துறோம், நம்ம இந்த இடத்துல காம்பவுண்டு பென்சிங் வைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், சூப்பர் சார் அப்படின்னாரு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ராசியினுடைய தன்மைகளை வச்சு சொல்லக்கூடியது. இதே வால்டிப் எல்லா பக்கமும் ஈடுபடாது. வேற ஒரு பிரச்சனைக்கு போகிறவங்க வால்டிப் ஓட்டிட்டு போய் பிரச்சனை ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. ஸோ அந்த ஜாதகத்தை பார்க்கணும், அதில் என்ன ராசியில் இருக்குது, எந்த காற்று ராசியில் இருக்கா, நெருப்பு ராசியில் இருக்கா, நீர் வீட்டில் இருக்கா, சிலிண்டர் மூடியெல்லாம் கட் பண்ணி போட சொல்லிட்டு போகிறோம். ஸோ அந்த இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹாரஸ்கோப்பு, அந்த கிரகம் அமைந்தது. அதான் சொல்லல, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கண்டென்ட் இருக்குது. உதாரணமாக அனுச நட்சத்திரம் வந்து டெல்லியை சுட்டி காட்டக்கூடிய நட்சத்திரம். நேற்று முந்தானத்தை ஒரு ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். அப்போ நான் கேட்குறேன், ஐயா அனுச, நீங்கள் அனுச நட்சத்திரம் டெல்லி போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். இப்போ தாங்க ஐயா டெல்லி போயிட்டு வந்தேங்கிறாரு. ஸோ அவங்க அந்த சந்திரனுடைய மூமெண்ட்டு, நிகழ்கால சந்திரன் எங்கெங்கே போகிறாரு, எங்கெங்கே சுற்றி வர்றாரு, இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ ஜோதிடத்தில் பரிகாரம் இதுதான் இல்லை, நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதில் இதுவும் ஒன்று.